அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆள் மனதின் அற்புத சக்தி. நம்மளுடைய ஆள் மனதை கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி நம்மளால் ஈர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது, இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா, மனம் அப்படிங்கிறது மேல் மனம், ஆழ்மனம், இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் சொல்லிட்டு ரெண்டு மனமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து மேல் மனம், ஆழ்மனம் இதை வச்சு நம்ம பேசலாம். அதாவது மேல் மனம் அப்படின்றது என்னென்னா, சிந்தனைகளால் ஆன ஒரு மனம்தான் மேல் மனம். அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சிந்தனைகளாக உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும், உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் மேல்மனம். ஆழ்மனம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உங்களை அறியாமையே சிந்தனை பண்ணுறீங்கள்ல, உங்களுடைய சிந்தனைகள் உங்களை அறியாமையே போய் உங்களுடைய ஆழ் மனதில் உக்காரும், பதிவாக பதிவாகும். அந்த பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்னங்க தெரியுது, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் ஒழுங்கு பண்ணாவே உங்களுடைய வாழ்க்கையே மாறும்னு சொன்னாங்க. அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. எதுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க, நம்மளுடைய சிந்தனைகள் தான் மூலம். அதாவது எதை விதைக்கிறோமோ அதவே நம் அறுவடை செய்கிறோம். நம்ம வந்து மேல் மனதில் கான்ஷியஸாக எதை நம்ம வந்து நினைக்கிறோமோ அதை வந்து சப்கான்ஷியஸ், அதாவது ஆழ் மனசில் போய் அது பதிவாகும். இது வந்து பல பேருக்கு தெரியாது, தெரியாமல் போகலாம். நம்ம உங்களை அறியாமையே இது நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இதை வந்து விளக்கி சொல்வது தான் இந்த புத்தகம். அதுங்க வாழ்க்கையில் வந்து நம்ம ரொம்ப பெரிய பணக்கார ஆட்கள்லாம் பார்ப்போம், ரொம்ப வசதியாக இருப்பாங்க, வீடு வசதி சொத்து சுகம்னு ரொம்ப ராஜா மாதிரி வாழ்வாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் போது சாதாரண மனிதர்கள், அந்த அன்றாட வாழ்வில் வாழக்கூடிய மனிதர்கள் சொல்லுவாங்க, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பா, அவன் வந்து பிறக்கும் போதே வந்து பான் வித் கோல்டன் ஸ்பூன்பா, நம்மளாலலாம் அது முடியாதுப்பா, நம்ம தகுதிக்கெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் நம்மளால் ஆக முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சொல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவீங்க. அது உங்கள் ஆழ் மனசில் போய் பதிவாகிடும். பதிவானதுக்கப்புறம் நம்மளால் எங்கேப்பா முடியும், நம்மளால் முடியாது அப்படிங்கிறத எண்ணம் கடைசி வரைக்கும் உங்களை முடியாமையே ஆக்கிடும். கடைசி வரைக்கும் உங்களால் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம், சில பேர் தான் பணக்காரராக இருப்பாங்க, நம்மளால் ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சிடும். உங்களை அறியாமையே இது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களால் அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஈர்க்கவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும். அதாவதுங்க, ஒரு மனுஷனாக பிறக்கிறோன்னு சொன்னால் எல்லா மனிதருக்குள்ளேயும் உயிர் சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த உயிர் ஓட்டம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம நடக்கிறோம், பல வேலைகள் செய்கிறோம், பல செயல்களை செய்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே, எல்லா உயிரும் அதே மாதிரி தான். பணம் இருக்கிறவனுக்கு 10 கை கால் இல்லை, அறிவு 10 மூளை கிடையாது. எல்லாருக்கும் அறிவு, எல்லாருக்கும் இறைவன் சமமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாமே சமமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் நல்லா இருக்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லை. ஏன்னா அறியாமையினால் அது அப்படி இருக்குது. வெளி உலகத்தை சுற்றி பார்க்குறோம். இங்கே வந்து பாசிட்டிவோட நெகட்டிவுக்கு தான் வந்து இங்கே வந்து அதிக மவுசு. அதனால் பாசிட்டிவை பற்றி பேசினா பல பேர் நம்ப மாட்டுறாங்க. ஏன் நம்ப மாட்டீங்கன்னா, வெளி உலகத்தை பார்த்து அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் உங்களால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களால் எல்லாம் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடிச்சிடலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதுதான் சொன்னாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொன்னாங்க. அதாவதுங்க, உங்களுடைய மேல் மனசுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆள் மனசு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். உங்கள் மேல் அதாவது ஆள் மனசுக்கு நல்லது கெட்டது என்று எதுவும் அதுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்துரும். உங்களை அறியாமையிலே இது நடந்துகிட்ருக்கு. நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது தெரிய வரும். இது இந்த புத்தகத்தில் ஒரு சம்பவம் ஒன்று, அதை நான் சொல்கிறேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ஜோசப் மார்பி. ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஆள் மனதை பற்றி ஆராய்ந்து இதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பல இடங்களில் வந்து இந்த ஆள் மனதை பற்றி பேசியிருக்கார். இவருடைய பேச்சை கேட்ட ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரோடு சைடு தெரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்,
அதாவது வந்து லெதர் பேக், ரொம்ப கவர்ச்சியான ஒரு பேக். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவங்க அதை வாங்கிறதுக்குடைய பணம் அவங்கக்கிட்ட இல்லை, ஆனால் அதோட ரேட் அதிகம், பணம் அவங்கக்கிட்ட இல்லை. அவங்க சிந்தனையை எப்படி மாற்றினாங்கன்னா, இந்த புத்தகத்தில் அது போட்டிருக்கு, இது என்னுடைய பை, இந்த பை என்னுடைய பை, இந்த பை என்னுடையது, நான் அதை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆழ்மனம் அதை எனக்கு கிடைக்கச் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெக்கார்டு, ஒரு எண்ணத்தை ஆழ்மனசுக்கு கட்டளையிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போது அவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா, அவங்க பார்த்தாங்கள அந்த பேக், தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த லெதர் பேக், அவ்வளோ காஸ்ட்லியான பேக் வந்து கிஃப்டாக வந்து அவங்களுடைய கணவர் அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவுக்கு அப்போது அந்த பையை வாங்கக்கூடிய காசு இல்லை. ஆனால் அவங்க நினப்பை மாற்றினாங்க. நினப்பை எப்படி மாற்றினாங்க? அது என்னுடைய பை, அது என்னுடையது, அதை வந்து என்னை அடைய செய்வதற்கான அனைத்து சக்திகளும் ஆழ்மனம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்மனசுக்கு ஒரு நேர்மறையான ஒரு கட்டளை இட்டாங்க. அது வந்து அவங்களை வந்து சேர்ந்தது. இது வந்து நடந்த ஒரு சம்பவம் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ரெண்டாவதாக ஒரு கதை போட்டிருக்கு. இதில் ஒரு பெண்மணி வந்து கல்யாணம் ஆகலை. இவருடைய பேச்சை கேட்டவங்க தான் அவங்களும். இவருடைய பேச்சை கேட்டு எண்ணத்தை மாற்றினவங்க, அதாவது எப்படின்னா, திருமணம் ஆகாத இருந்தவங்க எப்படி நினச்சாங்கன்னா, நான் அன்பு பாசம் ஆன்மீகம் சிந்தனை உடைய மனிதரை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். அதாவது நான் அன்பு பாசம் ஆன்மீகம் சிந்தனை உடைய ஒரு மனிதரை திருமணம் செய்து நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மாற்றினதன் மூலயமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அமைஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆனதாக இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையினுடைய பேஸே வந்து உங்களுடைய மைண்டு தான், புரியுதுங்களா? வெளி சூழ்நிலை வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்த்து உங்களுக்குள்ளே சேகரித்து வச்சிருக்கக்கூடிய உங்கள் ஒரு விஷயம், அது வந்து உண்மை அல்ல. அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நல்லதோ கெட்டதோ உங்கள் கான்ஷியஸுக்கு அது தெரியாது, அது வாங்கி உள்ளே போட்டுக்கும். அதனால் நல்ல சிந்தனைகள், நேர்மறையான சிந்தனைகள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது முடியாது, எனக்கு இது வராது, இது எனக்கு வராது, இது என்னால் முடியாது அப்படின்ற எதிர்மறையான சிந்தனைகளை எப்போதுமே நீங்கள் வந்து பயன்படுத்தாதீர்கள். முடியும், கார் வாங்கணுமா? என்னால் வாங்க முடியும். நான் எதையும் சாதிக்க வல்லவன், என் ஆழ்மன சக்தி எதையும் என்னை சாதிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு நல் விதையை உங்கள் ஆழ்மனதுக்குள் போடுங்கள். அது வந்து அறுவடையாகி உங்கள் முன்னால் வந்து அது நின்றே தீரும். அதே மாதிரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு 10 வாட்டி உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிட்டு படுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக காலையில் 6 மணிக்கு எழுந்திருவீங்க. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க, உங்கள் தலையெழுத்தே மாறிடும். சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். இந்த அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.